வணக்கம் சார், இது குருஜி நேரம். உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? மேடம், என் நேம் சந்தோஷ் மேடம். ஓகே சார், கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க. யாருக்கு சார் பார்க்க போறீங்க? மேம், எனக்கு தான் பார்க்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து 26/7/1994. 26/7/1994. டைம் சார், 2:54 AM மேம். 2:54 AM. ராசி நட்சத்திரம்? கும்பராசி, சதய நட்சத்திரம் ரிஷப லக்னங்க. அதை விட முக்கியமாக தற்போது நல்ல வாலிப பருவத்துல, அதாவது நீங்க பிறக்கும் போது வந்து உங்களுக்கு ராகுதசை வந்து 4-5 வருஷம் இருந்திருக்கு. 23 வயசுக்கு பிறகு நான் இப்போதுதான் சொன்னேன், ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சனி புதன் கேது சுக்கிர திசைகள் வரணும்ட்டு. அப்ப 24 வயசுல இருந்து ஒரு 75 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கரதசை, சனி புதன் கேது சுக்கரதசைகள் வரப்போகுது. அப்ப நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே வந்து நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பதில்களை நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து எந்த அமைப்புல ஒருத்தர் ரிஷப லக்னக்காரர் இருந்தால் அவர் இப்படிப்பட்ட குணத்தில் இருப்பார், அவருக்கு எப்படிப்பட்ட நல்ல யோக வாழ்க்கை அமையும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொன்னேன். அதை சொல்வதில் நிரூபிக்கிற மாதிரியான அமைப்புல பிறந்திருக்கிறீங்க. கோபம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கும். சரியான கோபக்காரமா இருப்பீங்க. ஆமாங்க சார், பேசிதான் அடுத்த டைம் உணர்வாங்க சார். இப்படி பேசிட்டோமே அப்படின்னு திருமணத்தை கொடுக்கும். எப்ப குடும்பாதிபதி புக்தி நடக்குதோ அப்ப குடும்பாதிபதி புக்தியில நிச்சயமாக திருமணம் நடந்தது. அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். திருமணத்தை பத்தி தான் கேட்டீங்களா, வேற ஏதாவது கேட்கணுமா? ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏழாம் இடத்த அதிபதி சுபர் வீட்டில் உட்கார்ந்து ஏழாம் இடத்தையே பார்க்கிறார். செவ்வா வந்து அந்த வீட்டை பார்க்க கூடாது அப்படிங்கிற சொல்றது ஒரு தாமத திருமண அமைப்பு தானே தவிர, இப்போ 26 வயசுல தான் உங்களுக்கு திருமணம் ஆக போகுது. மற்றபடி வந்து திருமண அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா, புதன் புக்தி கடைசியில தான் கல்யாணம் ஆகும். புதன் புக்தியோட கடைசியில, அதனால அடுத்த வருஷம் 2020 இறுதியில தான் கல்யாணம். ஓகே சார், தொழில் எப்படிங்க சார்? என்ன தொழிலே இந்த கிட்டத்தட்ட சனி தசையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொழில் மாறிடுச்சுங்க சார். நிரந்தரமாவே தொழில் அமைய மாட்டேங்குது. அப்படி ஒண்ணும் உங்களுக்கு பெரிய வயசா இல்லங்க, இப்பதாங்க 25 வயசாகுது. நீங்க என்ன குழந்தைதாங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன குழந்தைதான். நீங்க வேணா உங்க மனதளவுல நீங்க ஒரு இளைஞனாக ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். 25 வயசுன்றது ஒரு இப்பதான் வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க கூடிய பருவம். இன்னும் நீங்கள் வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கல, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம வந்து உலகத்தையே ஜெயிச்சிட்டோம், ஜெயிக்க போகிறோம், ஜெயிச்சிட்றோம்னு இருக்கும். ஒரு ஒரு இளைஞன் ஒரு இப்போதான் இன்னும் வந்து இல்லற வாழ்க்கையில் கூட நீங்கள் அடியெடுத்து வைக்கல. தொழில் அமைப்புகள் இப்போ தான் ஜீவனாதிபதியோட தசை நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் ஜீவனாதிபதி மிக சுகத்துவமாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனோட, தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் இருக்கின்ற ஒரு சந்திரனோட சேர்ந்து சுக்கரனுடைய பார்வையில் மிக அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். எப்போது சனி ஜீவனாதிபதி சுபத்துவ சூட்சமோடு இருக்கிறாரோ அது வந்து மிகப்பெரிய நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாமே வந்து ஒரு 28 வயசு வரைக்கும் ஒருவருக்கு நிதானமாகத்தான் நடக்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், நீங்கள் தொழில் அமைப்புன்னு கேட்டுட்டீங்கன்னா சனி வளர்பிறை சந்திரனுக்கு நிகரான பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனோடு இணைந்திருக்கிறார். தனித்த சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். ஒரு ஜீவனாதிபதி இத்தனை சுபகிரகங்களுடைய பார்வையில் இருக்கும்போது அவர் வந்து அவருடைய துறைகளில், நீங்களே இப்போ நான் ரிஷப லக்னத்துக்கு சொன்ன மாதிரி மெதுவாக செய்யக்கூடிய தொழில்கள், ஆட்டோமொபைலு, இரும்பு, இது சம்மந்தமான தொழிலில் தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். மெதுவாக செய்யக்கூடிய தொழில்கள். சனியின் குணமே என்ன, எதையுமே நிதானமாக தருவது. சனியின் தசையை என்ன பண்ணும், நிதானமாகத்தான் தரும். 19 வருஷ சனி தசையில் அவர் வந்து 19 மாதங்களில் அனைத்தையும் கொடுத்து விடுவார் என்று நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. மெதுவாக நிதானமாக நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். ஏன் இப்படி சொல்கிறேன், லக்னாதிபதி திக்பலத்தில் இருக்கிறார், அவரே ராஜயோகாதிபதியுடைய பார்வையில் இருக்கிறார், சந்திரனுடைய ஒளி பொருந்திய சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். எப்போது சுபகிரகமாக ஒரு லக்னாதிபதி சுபகிரகமாகி திக்பலமும் அடைஞ்சு ராஜயோகமும் அடைஞ்சிருக்கு, அவருடைய தசை வேற வரப்போது. ஆகவே இந்த சனிதசையில் எதுவும் நிதானமாக நடக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். 28 வயசுக்கு மேலே சனிதசை சுக்கரபக்தியிலிருந்து தான் எல்லாமே செட்டில் ஆகும். சனிதசை சுக்கரபக்தி வந்து 1, 9, 10
இவர்களும் இந்த மூன்று பாவகங்களும் கூடிய ஒரு இரண்டு கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகள். ஆகவே இங்கே சனிதச புதன் பக்தியில் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நடக்கும். எப்போவுமே கேதுவில் ஒரு மாற்றம் நடக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். கேது இண்டிகேட் சேஞ்சஸ் அப்படின்றத அடிக்கடி சொல்லக்கூடியது. கேது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா புதன் பக்தி வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகங்கள் வேலை செய்யாது. கேது சனிதசை கேது பக்தியிலிருந்து உங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகி சனிதசை சுக்கர பக்தியில் இருந்து, ஏன்னா சுக்கரன் ஒன்று கூடியவராகவும் சனி வந்து ஒன்பது பத்து கூடியவராகவும் ஆகி இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு சனியும் சந்திரனும் சனியும் சுக்கிரனும் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனோடு தொடர்பு கொண்டிருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கை சனிதசை சுக்கர பக்தியிலிருந்து அப்படியே படிப்படியாக மாறும். புதன் திசையிலிருந்துலாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே பிற்பகுதியில் ஒரு முப்பது வயதிற்கு மேலே அனைத்திற்கும் அனைத்திலும் தகுதியாக நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். ரொம்ப காலையில் முதல் முதலே ஒரு நல்ல ஜாதகத்திற்கு பலன் சொல்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஒரு பலன் சொல்வதற்கே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். வாழ்க்கையில் மிகவும் நன்றாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம் குருஜி. ஆமாம், இன்னைக்கு எப்போவுமே நான் வந்து நம்ம வந்து இதை தான் சொல்லுவோம். அதாவது நம்ம வின் டிவியில் வந்து நான் அடிக்கடி விளையாட்டாக கூட சொல்லியிருக்கிறேன், எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோமோ அதை பற்றி நேர் ஒருவர் காத்து கொண்டிருப்பார், அல்லது வந்து அதனை அடுத்து வரக்கூடிய அத்தனை பேருமே வந்து இதை இப்படியே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதன்படியே பாருங்களேன், இப்போ நம்ம வந்து ரிஷப லக்னத்தை பற்றி தான் பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ரிஷப லக்னத்துக்காரரே அவரே வந்து கரெக்டாக வந்து முதல் நேராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ரெண்டாவது அவரே வந்து அவருடைய அமைப்பின்படியும் நான் சொன்ன மாதிரி சனி புதன் கேது சுக்கர திசைகள் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அவருக்கு வந்து 23 வயசுலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் இந்த நேயர் தன்னுடைய 23 வயசுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்து பாபத்துவமாகி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவருடைய 23 வயது வரைக்கும் அவருக்கு நல்லா இருந்திருக்காது. அதனால தான் வந்து அவர் தயங்கி தயங்கி, என்ன நான் செட்டில் ஆகலையே, எப்போ செட்டில் ஆவேன், எனக்கு என்ன வேலை, என்ன தொழில், எப்படி பண்ணா அப்படின்றத தயங்கி தயங்கி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆகவே எப்போவுமே வந்து ஒருவர் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டாலே, பொதுவாக ரிஷப லக்னத்துக்கு நான் சொன்ன மாதிரி நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9 ஜோதிடத்தில் அந்த இது வந்து ஒரு திரிகோணம்னு சொல்லுவோம், ஒரு முக்கோணம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மூன்று முக்காலியோடைய ஒரு மூன்று தூண்களைப் போல 1, 5, 9 அப்படின்னு சொல்லப்படுவதைய இந்த ஒன்றாம் இடம் லக்ன பாவகம்னு சொல்லுவோம், ஐந்தாம் இடம் அதிர்ஷ்ட பாவகம்னு சொல்லுவோம், ஒன்பதாம் இடம் பாக்கிய பாவகம்னு சொல்லுவோம். இந்த பாக்கியம், ஒருவர் அதிர்ஷ்டத்தின் விளைவாக பாக்கியங்களை அனுபவித்தல் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய முக்கிய ஒரு அமைப்பு. அந்த அதிர்ஷ்டத்தின் விளைவாக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எப்போது ஒருவருக்கு அடுத்தடுத்து வருகின்றதோ அவர் வந்து கொடுத்து வைத்தவர். சில பேர் வந்து நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, அவர் ஒன்றுமே செய்யாமலே நல்லா கண் முன்னாடி பார்ப்போம். 1000 பேர் நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், 1000 பேர் வந்து அந்த கிராமத்தில் வசித்தாலும் நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் தான் எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் நல்லா இருப்பாங்க. அவர்களுக்கு மட்டும் வருமானம் வந்து கொண்டிருக்கும், அவர்களுக்கு மட்டும் எல்லாமே வந்து சரியான நேரத்தில் எல்லா வகையிலும் கிடைத்து கொண்டே இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அவருடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். ஆனால் மிச்சம் இருக்கிற ஒரு 900 பேரோ 990 பேரோ ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு கஷ்டத்தில் உழன்று கொண்டு முயற்சிகள் செய்தாலும் தோல்வி அடைந்து கொண்டு இருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த 10 பேரையும் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 10 பேரை வந்து நம்முடைய வேத ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இப்படி சொல்லுது. ஒரு வகையில் வந்து இந்த 1, 5, 9 சொல்கிறோம் இல்லையா, இதை தான் நான் அந்த சனி புதன் கேது சுக்கரன் அப்படின்னு சொன்னேன். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒருவருடைய லக்னம் வந்து எதுவாக இருந்தாலும் அவருக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் வந்து நிச்சயமாக அந்த 1, 5, 9 அப்படின்றதுல வரணும் அப்படிங்கிறதுல வேத ஜோதிடத்துடைய மிகப்பெரிய விதி அதுதான். அடுத்ததான் ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம் மேம், என் பேர் கார்த்தி. ஓகே கார்த்திக், யாருக்கு நீங்க பார்க்கணும்? எனக்கு தான் மேம். ஓகே சொல்லுங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என்னோட டேட் ஆஃப் பர்த் 31/10/96. 8:11 PM. ராசி ரிஷப லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், ஈரோடு. அகைன் ரிஷப லக்னம். நீங்க என்ன எல்லாரும் ரிஷப லக்னமா தான் வர போறீங்களா? ஆமா சார். முதல் நேரம் ரிஷப லக்னம், ரெண்டாவது நேரம் ரிஷப லக்னம், இன்னைக்கு ரிஷப லக்னமா தான் வருவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ரிஷப லக்னம் மிதுன ராசி இல்லையா? ஆமா சார். திருவாதிரை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்கணும். சிம்மம், சிம்மாதிபதி, சூரியன், சந்திரன் இவர்கள்லாம் வளர்த்துருந்தாலே அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு 25 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் தடை இருக்குது. அதாவது வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அரசு வேலை இல்லை, எந்த தனியார் வேலை கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு தடை இருக்குது. குருதசை, குருதசையில் ராகுபக்தி இப்போ கடுமையான ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காது. 2022 வரைக்கும், 2020 2021 நெகட்டிவான வருஷம்தான்.
ஏன்னா மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனி நடக்க போகுது. அரசு வேலை நிச்சயமாக உண்டு, ஆனால் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கிடையாது. இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து 2021 ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு தான் அரசு வேலை அமைப்பு. சிம்மத்தை குறிப்பார்க்கிறார், சிம்மத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறார், சிம்மத்தை குறிப்பார்க்கிறார். ஒளி கிரகமான சந்திரனையும் வந்து குரு பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை உண்டு. சனிதச சுயபக்திக்கு இறுதியில் தான். ஆக 2021 ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் அரசு வேலை. தாராளமாக அரசு வேலைக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இந்த சூரியன் நீசமானால் அரசு வேலை கிடைக்காது அப்படி இப்படின்றதுலாம் ஒரு இதான அமைப்பு. சூரியன் நீசமானாலும் அங்கே புதன் சுக்கரன் பரிவர்த்தனையினால் அவர் நீச பங்கத்தை அடைந்திருக்கிறார். சிம்மம் வலுவாக இருக்கிறது. அரசு வேலையில் அதிகார அமைப்பில் இருக்கக்கூடிய அதை தரக்கூடிய ஒரு கிரகமும் அதை தரக்கூடிய அமைப்புமான குறு பார்வை செவ்வாய் இருப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் அரசு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேறு எதாவது கேட்கணுமா? ஆகவே அரசு வேலை அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். 2021 ஜூன் மாதத்திற்கு பிறகு அஷ்டமச்சனி நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் அஷ்டமச்சனி நடக்கும்போது உங்கள் முயற்சிகள் தோல்விகளில் தான் அடையும். நீங்களே கொஞ்சம் சும்பலாக ஒரு எதுக்குமே ஒரு முயற்சி இல்லாத ஒரு அமைப்பில் இருப்பீங்க. ஆகவே இளைய பருவத்தினர், இப்போ இந்த மிதுனராசி இளைய பருவத்தினர், 30 வயசில் இருக்கிறவங்க உங்களுடைய முயற்சிகளை வச்சு தான் உங்களுடைய பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நல்லா இருப்பீங்க. 2022 பிறகு 26 வயசிற்கு பிறகு மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. இப்போ அடுத்ததான் ஒரு காலர் ரெடியாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் நாமக்கல்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்கள் பெயர்? இப்போ என்னோட பையனுக்காக கேட்கணுங்க. சரி ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 27. பையனோட பேர் அருண்ங்க. ஓகேம்மா. டேட் ஆஃப் பர்த் 27/5/1993. 27/5/1993. ஆமாங்க. பிறந்த நேரம்மா? 10/15. 10/15 இரவு. ராசி நட்சத்திரம்? கடகராசி. கடகராசி. ஆயில் நட்சத்திரம்? ஆயில் நட்சத்திரம். மகர லக்னம்? கடகராசி, ஆயில் நட்சத்திரம், மகர லக்னம். ஆமாங்க சார். தம்பி அருணுக்கு வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. பையனுக்கு தொழில் திருமணம் பத்தி கேக்கணும் சார். இப்போ தான் சுக்கிர திசை நடக்குதுமா, திருமண காலகட்டம் வந்துருச்சு. சுக்கரதச புதன் புக்தியில் நிச்சயமாக ஒருவருக்கு திருமணம் நடக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் திருமணம் நடக்கக்கூடிய ஜாதகம்மா. 27 வயசில் திருமணம், ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். எல்லா வகையிலையும் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம்மா. ரெண்டில் சனி வலுத்திருக்கிறாரு. சுபத்துவமான சந்திரனும் செவ்வாயும் லக்னத்தை பார்ப்பதும் குருவும் லக்னத்தை பார்ப்பதும் ஒரு நிறைவான வாழ்க்கையை திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை வந்து அவர் அடைவார் அப்படின்றத காட்டுது. தூர இடங்களுக்கு போகிற ஜாதகம்மா. கொஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலம் உங்களை விட்டு பிரிந்து தூர இடங்கள் 500-600 கிலோமீட்டருக்கு அப்பால் பிழைக்கிற ஜாதகம்மா. சரிங்க. அடுத்த வருஷத்துல என்னம்மா தொழில் அமையுங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் தாம்மா. சந்திரனும் செவ்வாயும் சேர்த்திருந்தாலே கட்டிடம், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் போன்ற விஷயங்கள் தான். இங்கே வந்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து வளர்பிறை சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு. அதனால கட்டிட தொழிலில் தான் அவருக்கு ரொம்ப லாபங்கள் கிடைக்கும். தூர இடங்களில் கட்டிட தொழில் அமையும்மா. ராசிக்கள் இவருக்கு வந்து இப்போதைக்கு போட தேவையில்லைம்மா. அதாவது ஜாதகம் ஏதாவது ஒரு குறையுள்ள நேரத்தில் தான் ராசிக்கற்கள் போடணும். ஜாதகத்தில் ஒரு அமைப்பு கிடைக்கல, எதுவுமே குறையாக இருக்கிறது. லக்னாதிபதி வலுவாகத்தான் இருக்கிறார். குருவின் பார்வை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட லக்னாதிபதி வலுவாகத்தான் இருக்கிறார். சனிதசை நல்ல அமைப்புகளை கூட, இன்னொன்று சனிதசையே வந்து உங்களுக்கு அவருக்கு வரப்போகிறதே இல்லை. இப்போ சுக்கரதசை நடக்குது. சூரியன் திசையும் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால நல்ல பலன்களை செய்யும். சந்திர திசையும் வந்து, ஏன்னா பொதுவாக வந்து மகர லக்னத்துக்கு சூரிய தசை தான் நல்ல பலன்களை செய்யாது. அவரே சுக்கரனுடைய வீட்டில், உச்ச சுக்கரனின் வீட்டில் உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால அட்டமாதிபதி திசை என்று சொல்லப்படக்கூடிய மகர லக்னத்திற்கு வரக்கூடாத சூரிய திசை கூட இவருக்கு வந்து பெரிய கெடுதல்களையோ சாதகமற்ற பலன்களையோ நிச்சயமாக செய்யாது. ராசிக்கர்கள் எப்போது போடணும்னா, ஏதாவது குறை இருக்கிற நேரங்களில் தான் ராசிக்கர்கள் போடணும். அந்த இது வந்து குறையில்லாத ஜாதகன்றதுனால ராசிக்கர்கள் கூட இப்போதைக்கு போட தேவையில்லைம்மா. நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ ஸோ மச்மா கால் பண்ணதுக்கு. குருஜி, இந்த ராசிக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொன்னீங்க. சில பேர் வந்து ஸ்டைலுக்காக போடுற ஆட்கள்லாம் இருக்காங்க, அதை பற்றின ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. குருஜி நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் அம்பத்தூர்லேருந்து பேசுறேன், சென்னை. ஓகே சார், யாருக்கு சார் பார்க்கணும்? எனக்கு தான். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/6/1975. 26/6/1975. 27 26 26 26 6
1975 காலை 5:30 AM 5:45 AM ராசி நட்சத்திரம் சார்? மகர ராசி. மகர ராசி. உத்திராட நட்சத்திரம் மிதுன லக்னம். மிதுன லக்னம். மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மிதுன லக்னம். சொல்லுங்க சார், என்ன சார் கேட்க போறீங்க? என்ன கேள்வி கேட்கணும்? இந்த குரு தசை ஆரம்பிச்சு தொழில் சரியா இல்ல, தொழில் பாதிப்பு இருக்கு, அது இப்ப சரியாகும். சனி திசையில தான் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியாக, உங்களுக்கு மிதுன லக்னம் பாக்கியாதிபதியாக சனி திசையில தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுவும் சனி திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, சனி திசை சுய புக்தி முடியணும். வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். 45 வயசுக்கு பிறகு தான் வந்து வாழ்க்கையே அப்படின்றது தான் உங்களுடைய அமைப்பு. அதனால் வந்து பிற்பகுதி வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனி திசை புதன் புக்தி ஆரம்பிச்சதுலேருந்து வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஜென்ம சனி 40 வயதுகளில் இருக்கிற உங்களுக்கு மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் 7.5 சனி பெரிய கெடுதல்களை செய்யாதுன்னாலும் தொழில்துறையில் அப்படி ஒன்றும் பெரிய முன்னேற்றங்களே கொடுக்காது. இந்த வர ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2 வருடங்களுக்கு ஜென்மச்சனி அமைப்பு நடக்க இருக்குது. அதனால் உங்களுக்கு தொழில்துறை அமைப்புகளில் நான் நல்ல பலன்களை இன்னும் 2 வருஷத்துக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் ஜீவனாதிபதி வலுத்து லக்னாதிபதி திக்பலத்திற்கு பக்கத்தில் உட்காந்து ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்து லக்னத்தில் பாக்கியாதிபதி அமைஞ்ச ஒரு ஜாதகம். இதில் என்னென்னா, நீங்கள் தான் வந்து எதையுமே ஒரு சந்தேகப்பட்டுட்டு எதையுமே வந்து ஒரு நிதானம் இல்லாமல் சரியான ஜட்ஜ் பண்ண முடியாமல் எல்லாத்துலேயும் ஒரு தயக்கத்தோடு இருந்து எல்லாத்தையும் இங்கே தட்டி கழிக்கிற இந்த ஜாதகம் உங்கள் ஜாதகம். குறித்த சில அதுதான் நடந்திருக்கும். தொழிலில் வந்து ஒரு முக்கியமான நேரத்தில் முடிவெடுக்க தேவையில்லாத நேரத்தில் முடிவெடுக்கிறது, முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவெடுக்காமல் போகுது அப்படின்ற ஒரு தயக்க அமைப்புகள் உங்களுக்கு. 2 பாவகிரகங்கள் லக்னத்திலேயே சூரியனும் சனியும் சேர்ந்து, சேரக்கூடாத கிரகங்களாகிய சூரியனும் சனியும் சேர்ந்து லக்னத்தில், லக்னத்தில் சனி தனிச்சிருந்தால் அது வேறு பலன், சனி சூரியனோடு சேர்ந்திருந்தால் அது வேறு பலன். ஆக இந்த அமைப்பில் வந்து நீங்கள் தான் வந்து உங்களுடைய தொழிலில் வந்து சில தயக்கங்களோடு அணுகி அந்த தொழில் சரியில்லாமல் போயிருக்கோம். இந்த அமைப்பு என்ன 2 வருஷத்துக்கு நீடிக்கும். 2022லேருந்து சனிதசை சுயபக்தி முடிஞ்சதற்கு பிறகு லக்னாதிபதி புக்தியிலிருந்தே ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். ஆகவே இந்த ஜென்மச்சனி விலகினதுக்கப்புறம் மகர ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் உண்டு. பொறுமையாக இருங்க, 45 வயசுக்கு பிறகு தான் உங்களுக்கு யோகம். வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். ஆமாம், இப்போ நீங்கள் அந்த இந்த ராசி கற்களை பற்றி கேட்டிங்க இல்லையா? ராசிக்கற்களை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் இருந்தாலும் ராசிக்கற்கள் நம்முடைய வேத ஜோதிடத்தில் சொல்லத்தான் படுது. அதாவது ஒரு கிரகத்துடைய வலிமையை கூட்டிக் கொள்ளக்கூடிய சில விஷயங்களில் ராசிக்கற்களும் ஒன்று. ஆனால் ராசிக்கற்கள் மட்டும்தானே சொல்லப்படலை. நான் அடிக்கடி இந்த பரிகாரங்களில் நான் சொல்லுவேன், இந்த ஸ்தலம், நிறம், குணம், உலோகம், தானியம், வாகனம், சுவை, கல் அப்படின்னு சொல்லுவேன். அதில் வந்து இறுதியாக கல். ஏன்னா கற்களில் பலன் இல்லாமல், கற்களில் வலுக்கள் இல்லாமல் ஞானிகள் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. ஒவ்வொரு கிரகத்தை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியன் எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு மாணிக்கம் அப்படின்றது அதோடைய காரகத்துவத்திலே வந்துடும். சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்துன்னு வந்துடும். செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவளம்னு வந்துடும். புதன் எடுத்துக்கிட்டால் மரகத பச்சை அப்படின்றத ஞானிகளே அந்தந்த கிரகங்கள் பிரதிபலிக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் கற்களை மட்டும் போட்டுக்கொண்டால் உங்களுக்கு பலன் இருக்குமா அப்படின்னா, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லா வகையிலும் ஒரு சாப்பாடுன்றது சாதம் மட்டும் இல்லை, அது கூட சாம்பார் சேருது, அது கூட ஊறுகாய் சேருது, அது கூட கூட்டு சேருது, அது கூட பொரியல் சேருது, அதுக்கப்புறம் கடைசியாக சாம்பார் இவ்வளவும் சாப்பிட்டுட்டு பாயசத்தை சாப்பிட்றோம். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே நடுவில் தண்ணியும் குடிக்கிறோம். ஆக அனைத்தும் கலந்தது தான் இதே சாப்பாட்டை மாதிரி தான் ஜோதிடத்தையும் சொல்லலாம். ஒரு ஒரு பரிகாரம், ஒரு இந்த முதல்ல அந்த ஒரு அம்மா வந்து இதை ஏன் கேட்டேங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகனுக்கு அந்த அம்மா வந்து எந்த ராசிக்கல் போட்டால் நல்லாயிருக்கும்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு நான் தேவையில்லைன்னு சொன்னேன். ஏன் சொன்னால் அவர் சனி திசை அவருக்கு வரப்போகிறதில்ல, சனியே 2ஆம் இடத்தில் வலுவாகத்தான் இருக்கிறார். லக்னாதிபதி கல்லை வந்து பரிந்துரைக்கிறவன் நான். எப்போவுமே வந்து லக்னாதிபதி கல்லை, லக்னாதிபதி வலுவாக இல்லாத நிலைமையில் எடுத்து செய்ய வலுவில்லாத ஒரு அமைப்பில் லக்னாதிபதி இருக்கும்போது லக்னாதிபதி கல்லை சில நிபந்தனைகளோடு, அதுலேயும் கற்களில் நிறைய வகை இருக்கு. பொதுவாக இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புஷ்பராகம்னு எடுத்துக்கோங்க, வெறும் புஷ்பராகம் மட்டும் இல்லை, வெள்ள புஷ்பராகம் இருக்குது, பத்ம புஷ்பராகம் இருக்குது, எல்லா நீலம்னு எடுத்துக்கோங்க, அதுலேயே இந்திர நீலம் இருக்குது, மயூர நீலம் இருக்குது, கருநீலம் இருக்குது, எத்தனையோ வகைகள் இருக்குது. கற்களை பற்றி, கற்களில் கற்கள் சம்பந்தப்பட்டவர்கள், இதை கற்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கே தெரியும், இதில் வந்து ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. யாருக்கு என்ன போடணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு, அதுவும் ஒரு ஜெமாலஜின்னு சொல்லப்படக்கூடிய, அதுவும் ஒரு 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 வகையான படிப்பு, அது ஒரு வகையான இயல் தான். ஆகவே ராசிக்கற்கள்ன்றதை மட்டும் உபயோகப்படுத்தாமல் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள், ஒரு ஒரு கிரகம் வலிமை இழந்திருக்கிறதா, முக்கியமாக லக்னாதிபதி வலிமை இழந்திருக்கிறாரா, அந்த லக்னாதிபதிக்காக அறிவுறுத்தப்பட்ட கோவில்கள்,
கோவில்களுக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பஞ்சமே இல்லையே. 1087 சிவன் கோயில்கள் மட்டுமே பழமையான சிவன் கோயில்கள். அதை தாண்டி வந்து திவ்ய தேசங்கள், பெருமாளுடைய ஸ்தலங்கள், எத்தனையோ வகையான கோவில்கள், ஒரு பரிகாரத்திற்குன்னே சொல்லப்பட்ட கோவில்கள், 3000 ஆண்டு பழமையான கோவில்கள், சில இடங்களில் வந்து எதற்காக ஏன்னு சொல்லப்படாமே சில அபூர்வ சக்தி வாய்ந்த சில கோவில்கள்லாம் நம்முடைய சித்தர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மாபெரும் புண்ணிய பூமி நம்முடைய தமிழ் பூமி, நம்முடைய தென்னிந்திய பூமி. இந்த பூமியில் வந்து ஸ்தலங்களுக்கு போகிறதன் மூலமாகவும் சில நேரங்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, நேரில் நம்ம லைவ்லேயே கூட நிறைய தடவை கேட்டுக்கிறேன், ஒரு விருச்சி இலக்கணத்தில் பிறந்தவராக இருப்பார், கடுமையான கடன் தொல்லைகள் இருப்பார். அப்போது நான் சொல்லுவேன், கடந்த 7 வருடங்களாக நீங்கள் பச்சை நிறத்தை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு காலரை பார்த்தேன். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம்ங்க. வணக்கம்மா, பேசுகிறேங்க. ஓகேம்மா, யாருக்குமா பார்க்க போறீங்க? என்னோட பையனுக்கு கேட்கணுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 18/12/96 5:03 PM ராசி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். ஆமாங்க. தம்பி எப்போ வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஓகேம்மா, நம்ம குருஜி கிட்ட பேசலாமா? நீங்க சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரிஷப லக்னம் மீன ராசி தானம்மா? ஆமாங்க சார். ரிஷப லக்னம் மீன ராசி 10ஆம் இடத்து அதிபதியெல்லாம் நல்லா வலுவாத்தாமா இருக்கிறாரு. எப்பவுமே 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இவர்கள் வலுவாக இருந்தாலே வேலை அமைப்புகள் நல்லா இருக்கும். தற்போது இவருக்கு கேது திசையில் வந்து குரு புக்தி, புதன் புக்தி நடந்துக்கிட்டு இருக்குமா. வரப்போகிற 15 இந்த 15ஆம் தேதியிலேருந்து புதன் புக்தி அவருக்கு ஆரம்பிக்க போது, எப்போவுமே ரிஷப லக்னத்துக்கு புதன் புக்தி ஆரம்பிக்கும் போது தான் மாற்றங்கள், தன மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே 15/10/2000 இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்குது. இன்னும் ஒரு அடுத்த வாரத்துலேருந்து தான் அவருக்கு நல்ல டைமே ஆரம்பிக்குது. அதனால் வேலை கிடைக்கிறத பற்றிலாம் சின்ன வயசு தான், வேலை கிடைக்கிறத பற்றிலாம் இப்போதைக்கு ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். எப்போ வந்து லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறாரோ, லக்னத்தில் இருக்கிறாரோ, அல்லது லக்னம் வலுவாக இருக்கிறதோ, அவர் வந்து அந்தந்த காலகட்டங்களில் நிறைவாகவே நல்ல அமைப்புகளே இருக்கும். ரிஷப லக்னமாகி 7ஆம் இடத்தில் சுக்கரன் உட்கார்ந்து லக்னத்தை பார்க்கிறார். 2ஆம் அதிபதி 8இல் மறைந்தாலும் 2ஆம் இடம் சுபத்துவமாகி பார்க்கிறார். சூரியன் புதன் குரு சேர்க்கை வந்து அவருக்கு ஒரு நல்ல அமைப்புகள். 15/10/2019 பிறகு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நவம்பர் மாதம் 2வது வாரம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இவருக்கு வேலை கிடைக்கும், வேலை சம்பந்தமான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அடுத்த வருஷம் சுக்கர திசை ஆரம்பிக்குது. சுக்கரன் வந்து 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து லக்னாதிபதியாகவே செயல்படுறதுனால, இல்லை எப்போது சுக்கரன் ரிஷப லக்னத்திற்கு எப்போது சுக்கரன் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுவாரோ அப்போது அவர் நிறைவான பலன்களை தருவார் அப்படிங்கிற அடிப்படையில் சுக்கரன் 6ஆம் இடத்திற்கு 2இல் அமர்ந்து லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இந்த வருஷம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளே இவருக்கு வேலை விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு, வேலை சம்பந்தமான நல்ல விஷயங்கள் ஏற்பட்டு அடுத்த வருஷத்துலேருந்து ரொம்ப நல்லா இருப்பார்மா. இப்போ நான் அடிக்கடி சொன்னேன், இப்போ வந்து டிசம்பர் 27ஆம் தேதி தான் வந்து போராட நட்சத்திரத்திலிருந்து சனி வெளியே போகிறார். ஆகவே இந்த ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்கள், ரிஷப துலார லக்னத்தில் பிறந்தவர்கள், சுக்கரதசை நடப்பவர்கள், ரிஷபராசி துலாராசியை சேர்ந்தவர்கள், சுக்கரனோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே நடக்கக்கூடிய நெகட்டிவ் அமைப்புகள் அனைத்தும் வருகின்ற டிசம்பர் 27ல் வந்து முடியும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி உங்களுடைய மகனுக்கு நவம்பர் 12ல் இருந்து 17ஆம் தேதிக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதோடைய இயல்பான அமைப்பு டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி நிலை ஏற்பட்டு அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருப்பார்மா. வாழ்க்கையில் லக்னாதிபதி தசை மிக முக்கிய பருவத்தில் வர்றதுனால ரொம்பவும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்மா. குருஜி தொடர்ந்து பேசுவோம். ஆமாம், நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இப்போ வந்து என்ன சொன்னேன்னா, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க ஒருத்தருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சில நேரத்தில் கூட நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், இப்போ கடன் தொல்லைகள் அதிகமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கடந்த ஒரு 7 வருஷமாக பச்சை நிறத்தை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமானுவாங்க. வாகனம், தன்னை சுற்றி இருக்கின்ற சோபா செட்டு, படுக்கிற இடம், படுக்கை அறை, வீடு, இதெல்லாமே பச்சை பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பச்சை பெயிண்ட் அடித்ததுலேருந்து தான் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவான பலன்கள் நடக்குதுன்றது உண்மை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, நம்மை ஒரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற போது நமக்கு பிடித்தமான நிறங்கள் நம்மை சுற்றி வரும்போது, பிடித்தமான விஷயங்கள் நம்மை சுற்றி வரும்போது நம்முடைய இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும். பிடித்தமில்லாத எதிரியான அமைப்புகள் வரும்போது நெகட்டிவான அமைப்புகள் நடக்கும் அப்படின்றது தான். அதன்படி சில நேரங்களில் இந்த ராசிக்கற்கள் போடுறதுல கூட ஒரு மிகப்பெரிய மைனஸ்லாம் இருக்குது. நீங்கள் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடக்கூடிய 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இதுலேயும் ஒரு குழப்பம் வந்துடும். லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக வராரு, என்ன போடுறது? லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக வரும்போது என்ன இதை போடுறது அப்படின்றதுலேயும் ஒரு சில குழப்பங்கள் வந்துடும். என்ன குழப்பங்கள் வந்துடும்? மேஷ லக்னமாக இருக்கலாம். மேஷ லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகிய செவ்வாயே வந்து லக்னாதிபதியாகவும் வருவார். அப்போ வந்து பவளத்தை போடலாமா அப்படின்ற ஒரு தயக்கம் வந்துடும். என்ன இருந்தாலும், யாராக இருந்தாலும், லக்னாதிபதி 6 குடையவராக வந்தாலும், 8 குடையவராக வந்தாலும், லக்னாதிபதியோட கல்லை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்துறது இதாக சொல்லப்படலை. ஒரு நேரை பார்த்துடலாம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ மேடம்,
ஹலோ மேடம், நாங்க பூனாவில இருந்து பேசுறேங்க. பூனால இருந்தாமா? ஆமாங்க, பூனாவில இருந்து பேசுறேங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்கம்மா, யாருக்குமா பாக்கணும்? உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னோட தம்பி பையனுக்கு பாக்கணுங்க. சொல்லுங்கம்மா. 4:36 லக்னாதிபதி பாபத்துவமாக இருந்து லக்னத்தை வந்து இருள் கிரகங்கள் பார்த்துட்டாலே. இந்த பாருங்கம்மா, நான் அடிக்கடி இதை பத்தி பேசிருக்கிறேன். நீங்க வந்து 2013 ஒரு சிறு குழந்தையை பத்தி நீங்க கேட்கும் போதே அவருக்கு ஏதாவது குறை இருக்குன்றதா அர்த்தம். பொதுவாக நம்ம வந்து ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தை பேசுகிறோம்னா எடுத்த உடனே நாங்கள் வந்து அந்த ஜோதிடர்கள் 2ஆம் பாவகத்தை தான் பார்ப்போம், பேச்சை தான் பார்ப்போம். என்னுடைய சுபத்துவ தத்துவத்தின்படி, சுபத்துவ சூட்சுமவுலன்னு சில கோட்பாடுகளை சொல்லியிருக்கிறேன், அந்த அமைப்பின்படி இருள் கிரகங்கள் 2ஆம் பாவகத்தோடு சம்பந்தப்படும் போது நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு பேச்சுத்திறன் குறைவாக இருக்கும் அல்லது பேச்சு வராது. இப்போ இந்த குழந்தைக்கு கும்ப லக்னமாகி சனி உச்சமானாலும் ராகுவோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார். சனி அதே நேரத்தில் 2ஆம் இடத்தை அமாவாசை சந்திரன் பார்க்கிறார். அமாவாசை சந்திரன் அதாவது அப்போதான் வந்து அப்போதான் விலகியிருக்கிறார், வளர்பிறையாக அப்போதான் விலகியிருக்கிறாரு. சூரியனும் சந்திரனும் இணைந்து இருள் நிலையில இருந்து அந்த 2ஆம் பாவகத்தை பார்ப்பதும், 2ஆம் பாவகாதிபதி வலுவற்று இருக்கிறதும் ஒரு பெரிய மைனஸு. தாமதமாக தான் இது வரும். ராகு தசை தான் 6 வயசு 9 மாசத்துக்கு அப்புறம் தான் பேச்சு வர்றதுக்கான அமைப்பே இருக்கு. கும்ப லக்னம்னாலே எல்லாத்திலயுமே நிதானம், சனி என்றாலே எல்லாமே நிதானம். மகர லக்னம் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். கும்பம்ன்றது ஒரு நிதானமான அமைப்பு தான்றதை நான் அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்பின்படி எல்லாமே மெதுவாக செய்ய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இவருடைய இந்த குழந்தையோடது. 6 வயசு நல்லா என்ன இருந்தாலும் வந்து குரு வந்து வலுத்துத்தாம இருக்கிறாரு. குரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து லக்னத்தை பார்ப்பதனாலையும், குருவை எந்த விதமான பாபத்துவ அமைப்புகள் தொடாததுனாலையும், சனி மட்டுமே பாபத்துவமாக இருக்கிறனாலையும், ராகு தசை ஆரம்பித்த விடதுக்காக தான் இந்த பையனுக்கு வந்து பேச்சுத்திறன் வருவதற்கும் படிப்பு வர்றதுக்கும் சில விஷயங்கள் இதாக இருக்கும். ஆனாலும் வந்து எல்லாமே படிப்படியாக தான் வரும். 6 வயசு ஆரம்பித்தோன்னா 7ஆவது வயசுலேயே பேசிடுவான்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே படிப்படியாகத்தான் இருக்கும். இந்த குழந்தைக்கு வந்து கும்ப லக்னத்தில் பிறந்த குழந்தை, லக்னாதிபதி வலுவற்று இருக்கிறார். லக்னாதிபதி ராகுவோடு சேர்ந்து 2 டிகிரிக்குள்ள ஒரே அமைப்பில் சனியும் ராகுவும் மிகுந்த நெருக்கமாகி, லக்னாதிபதி வந்து உச்சமாகி பாபத்துவம் ஆயிட்டாலே புதனோடு சேர்ந்து அங்கே புதனும் பாபராகத்தான் இருக்கிறார். அட்டமாதிபதியுடன் சனி சேர்ந்து, ராகுவுடன் சனி சேர்ந்து மிக நெருக்கமாகி, ரெண்டு பேருமே அந்த சனி புதன் ராகு இந்த 3 பேருமே 2-3 டிகிரிக்குள்ள மிகவும் நெருக்கமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாபத்துவ அமைப்பில் இருக்கிறனால எல்லாமே தடங்களாகவும் தடையாகவும் தான் இருக்கும். இப்போ நடக்க போகிற குருதசையும் அப்படி தான் இருக்கும். ஆகவே படிப்படியாகத்தான் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம். 2ஆம் வீடு கெட்டு போயிருக்கிறது. அமாவாசை நிலையில் இருக்கின்ற சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். எப்போது வந்து சந்திரன் கும்ப லக்னத்திற்கு சந்திரன் பாபத்துவமாகி ஒரு பாவகத்தை தொடர்பு கொள்ளுகிறாரோ அந்த பாவகம் நசித்து போகும் அல்லது வலிமையற்று இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி. கும்ப லக்னத்திற்கு சந்திரன் யாரோடு தொடர்பு கொள்ளுகிறார், எங்கே தொடர்பு கொள்ளுகிறார் அப்படின்றது எல்லாமே 6ஆம் அதிபதி. நான் அடிக்கடி வந்து அந்த பாவிகள்னு சொல்லுவேன். ஒரு சில லக்னங்களுக்கு 6-8 உடையவர்கள் அதீதமான ஒரு ஜென்ம விரோத தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த கிரகங்கள் எங்கே எப்படி யாருடன் தொடர்பு கொள்கிறதோ அது எல்லாமே கெட்டு போயிடும். அதே மாதிரி இப்போ போன குழந்தைக்கு என்ன சொன்னேன், லக்னாதிபதி வலுவாக இருந்தால் நல்ல நிறைவாக இருக்கும்னு சொல்லுவேன். இப்போ இங்கே என்ன நடக்கிறது, லக்னாதிபதி கும்ப லக்னத்தின் அதிபதியாகிய சனி உச்சமாக இருந்தாலும் அவர் ராகுவோடு மிக நெருக்கமாக 2 டிகிரிக்குள் இணைந்து பாபத்துவமாகி, அட்டமாதிபதி புதனோடையும் சேர்ந்து 2 டிகிரிக்குள்ளே பாபத்துவமாகி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. 2ஆம் வீடும் இருள் கிரகத்தால் பார்க்கப்படுகிறதுனால எல்லாமே நிதானமாக இருக்கும். 7 வயது தற்போது நடந்துகிட்டு இருக்கிறது வந்து செவ்வாதசை தான். நீச செவ்வாதசை 6ஆம் அதிபதியோட 6ஆம் வீட்டில் இருக்கின்ற திசை. சந்திரனோடு தொடர்பு கொண்ட அனைத்தும் நல்லா இருக்காதுன்ற மாதிரி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிற கிரகங்களும் நல்லதுகளை செய்யாது. ஆக இந்த அமைப்பில் வந்து 7 வயதிற்கு பிறகு படிப்படியாக ஓரளவுக்கு நிதானமாக எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைகின்ற ஒரு ஜாதகம். ஆனால் நாளைக்கே நல்லா இருப்பானா, நாளைக்கே மற்ற பிள்ளைகளை போல எந்திரிச்சு நின்று ஓடி ஆடி ஸ்கூலுக்கு போவானா பேசுவானா அப்படின்னு கேட்டால் அது இயலாதுன்னு தான் சொல்லுவேன். நிதானமாகத்தான் பலன்கள் நடக்கும். நானும் நன்றாக இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா.
நன்றிமா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசணும் குருஜி. ஆமாம், இப்போ நம்ம வந்து இந்த குழந்தையை கூட நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லி கூட நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து லக்னாதிபதியோட வலுவை வந்து நிறைய பேசுகிறோம். இப்போ இந்த இவர்கள் வந்து இந்த தாய் வந்து குழந்தையை வந்து பேசலைன்னு சொன்னாங்க. அதை விடவும் சில விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் தெரியுது. ஏன்னா பேசலைன்ற போதே வந்து மற்ற செயல்களும் வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஒருவர் வாய் பேச வரலைனாலே காது கேட்கும் திறன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். சிந்திக்கும் திறன், அந்த இது சொல்கிறோம் இல்லையா, அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு நிலைமை, அப்நார்மல் குழந்தைன்றதான் சொல்ல முடியும். இப்போ இந்த இதை வகைப்படுத்துறது அப்படின்றது வந்து லக்னாதிபதியோட வலுன்றதை நான் அடிக்கடி சொல்கிறேன். சுபத்துவம் பாபத்துவம் சுற்று மூலம்னு சில விஷயங்களை சொல்கிறேன். அப்போ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சனி இந்த குழந்தைக்கு பாருங்கள், சனி புதன் ராகு அவர்கள் சனி உச்சமாகத்தான் இருக்கிறார். அதே நேரத்தில் குருவின் பார்வையிலையும் இருக்கிறார். ஆனால் அனைத்திலும் பாபத்துவமாக ஒரு நெருக்கமாக இருக்கிறார். எல்லாத்துலேயும் வந்து பாபத்துவமாக ஒரு நெருக்கமாக இருக்கின்ற சூழலில் வந்து கும்ப லக்னம், கும்ப லக்னம்னு வந்துட்டாலே ஒரு நிதானமான ஒரு லக்னம். இந்த குருவின் பார்வை மட்டும் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் இல்லைன்னு சொன்னால் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து ராசிக்கல் அமைப்புகளையும் கேட்டிங்க, அப்போது கூட இந்த நெகட்டிவான சில விஷயங்களை பற்றி தான் சொன்னேன். இப்போ சனிக்கு வந்து ராகு அப்படிங்கிறவர் ஒரு பாபத்துவமான ஒரு இருள் கிரகம். எப்போது ராகு ஒரு லக்னத்தையுடைய லக்னாதிபதியோட தொடர்பு கொள்கிறாரோ அப்போது அங்கே வந்து ஒரு ஜாதகருடைய வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ரெண்டாவது எந்த ஆறாம் அதிபதி, இப்போ இதில் இந்த கும்ப லக்னத்துக்கு ஒன்று சொன்னேன், சந்திரன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நன்றாக இருக்காது. பிறக்கும் போதே இந்த குழந்தை வந்து சந்திரனுடைய வீடாகிய ஆறாம் வீட்டில் நீசமாகி இருக்கின்ற அந்த நீசம்ன்றதும் ஒரு பாபத்துவ அமைப்பு தான். அந்த செவ்வாயை வளர்பிறை சந்திரனோ குருவோ சுக்கரனோ தொடர்பு கொள்ளவில்லை அப்படிங்கிற போது அதுவும் வந்து ஒரு இதாக இருக்கும். ஒரு நேர் இருக்கிறார் பார்த்து. ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஓகேம்மா, யாருக்கா கேட்கணும்? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அப்பா சொத்து கிடைக்குமான்னு கேட்கணும். இப்போ வந்து காலையிலிருந்தே ரிஷப லக்னத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்களும் ரிஷப லக்னத்துல தான் பிறந்திருக்கிறீங்க. 18/11/1960 விசாக நட்சத்திரம் துலாராசி தானம்மா? துலாராசி. அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு தடை இருக்குமா? அப்பா சொத்து கிடைக்கிறதுக்கு தடை இருக்குது. அதை நேரடியாக நீங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பும் இருக்குமா? இப்போ அடுத்து நடக்க போகிறது 2021 குரு பக்தி நடக்க போகுது. இப்போவே ராகு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 1.5 வருஷமாக அப்பா சொத்தை பற்றி ரொம்ப அதிகமான எண்ணங்களும் அதிகமான இதும் இருக்குது அவங்களுக்கு. ஒரு 1.5 வருஷமாக அண்ணந்தம்பி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு முடியாது, எல்லாம் சொத்து வந்து பெண்களுக்கு கிடையாது, நாங்கள் தான் பிரிச்சுக்கோம்னு சொல்லி அவர்கள் வசந்தான சொத்து அதைத்தாம்மா சொன்னேன். அவருடைய இதில் இருக்குது. உங்களால் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாதுன்றார் அதானே? ஒரு 1.5 வருஷமாகவே நீங்கள் தம்பிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது ஒன்று கொடுப்பா, இவ்வளவும் நீ ஏன் வச்சுக்கோ, எனக்கு ஒரு வீடாவது கொடு, ஒரு இடமாவது கொடுன்னு கேட்பீங்க. சரி, பேச்சுவார்த்தையே இல்லை. இந்த அப்பா தகப்பன் சொத்தை அனுபவிக்கிற அமைப்பு உங்களுக்கு இல்லைம்மா, நேரடியாக அனுபவிக்கிற அமைப்பு இல்லை. அதாவது நீங்கள் தம்பிகிட்டே போய் கேட்டாலும் வந்து அவர் வந்து அவரும் மூஞ்சி திருப்பிட்டு தான் போவார். எப்போது சிம்மத்தை குறு பார்த்தாலும் அந்த பார்க்கின்ற குரு வந்து வலிமையின்றி இருக்கிறார். சிம்மம் சிம்மாதிபதி இந்த அமைப்புகள் வந்து வலுவற்று இருக்கின்ற ஒரு சூழலில் வந்து, அதாவது சிம்மத்தில் ராகு இருக்கின்ற சூழ்நிலையில், சிம்மாதிபதி வலுவில்லாமல் இருக்கிற சூழ்நிலையில், 9ஆம் அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி பாக்கியம் அந்த அமைப்புகள் வலுவில்லாத இருக்கிற அமைப்புகளில் தகப்பன் சொத்தை அனுபவிக்கின்ற அமைப்பு நிச்சயமாக இருக்காது. அது சில நேரங்களில் வந்து தகப்பன் சொத்தை உருமாத்தி அனுபவிக்கிற அமைப்புன்னு கூட சொல்லுவேன், அல்லது அதை வித்துட்டு அதில் ஒரு பங்காக பணத்தை கொடுக்குற அமைப்பு. இந்த அமைப்பு கூட உங்களுக்கு இல்லைம்மா. ஒரு 1.5 வருஷமாக இது இருக்குது. இன்னொரு 1 வருஷம் இது நீடிக்கும். இன்னொரு 1 வருஷம் அப்பா சொத்தை எதனா கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு அப்படியே போட்டு நீ மனசை போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் தகப்பன் சொத்தை அனுபவிக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இல்லை. சரியாம்மா? மற்றபடி அது இல்லாமே நல்ல வாழ்க்கையில் நல்லா இருக்கிற ஜாதகம் அவங்க ஜாதகம் சுக்கரதிசை நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைவாகவே எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான் அவங்க ஜாதகம். லக்னாதிபதி 8 மறைஞ்சாலும் சுபத்துவமாக இருக்கிறார். சூரியனையும் சுக்கரனையும் சனியும் ஒரு சுபத்துவ அமைப்போடு பார்க்கின்ற ஒரு நல்ல ஜாதகம் உங்கள் ஜாதகம். ஆகவே தகப்பனாருடைய சொத்து வரலைன்னா கூட மற்ற விஷயங்களில் வந்து உங்களுக்கு நிறைவான அமைப்புகள் இருக்கின்றன. இன்னொரு 1 வருஷம் மட்டும் இந்த மாதிரியான மனதில் சில எண்ணங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அது இல்லைன்னாலும் வாழ்க்கையில் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகமாக அவங்க ஜாதகம். வாழ்த்துக்கள்மா.
நன்றிம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசலாம் குருஜி. ஆமாம், இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது, இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நிகழ்ச்சியை வந்து பேசலாம். அதான் இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து இதற்கு முன்னாடி சொன்ன அமைப்புகள் மாதிரி தான் வந்து உங்களுக்கு எதையும் வந்து ஒரு நிறைவாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னாலே அந்த அது சம்மந்தப்பட்ட ஒரு கிரகங்கள், அது சம்மந்தப்பட்ட ஆளுமையில் நம்ம வந்துடுவோம். இப்போ கூட பாருங்கள், நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆரம்பித்தோம், நம்ம வேடிக்கையாக சொல்கிறது நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ரிஷபலக்கணத்தை பற்றி தான் பேசணும். இன்றைக்கு வந்த காலர்களும் ரிஷபலக்கணத்தில் நிறைய பேர் ரிஷபலக்கணத்தை சேர்ந்தவர்களாகத்தான் வர்றவங்களும் இருக்காங்க. ஒரு கால் இருந்தேன் பார்த்தோம். ஹலோ, வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகேம்மா, யாருக்குமா பார்க்க போகிறீங்க? ஓகே, சதயம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா, எங்கேருந்துமா பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். ஓகேம்மா. என்னம்மா கல்யாணம் பத்தி கேட்கணுமா, என்னம்மா கல்யாணம் ஆகலையா, என்ன கேட்கணுமா? இப்ப எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னு கேக்கறோம். என்னம்மா இப்ப எப்படி இருக்குறாங்க? அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா, அப்பதான் ஒழுங்கா பேச முடியும். டிவியை தயவுசெய்து டிவியில பேசாதீங்கம்மா, தயவுசெய்து டிவியில பேசாதீங்க. டிவியை பார்த்து பேசுறது வந்து ஒரு நல்ல அமைவு, நல்ல இதா இருக்காது. சனி திசையில புதன் பக்தி நடக்குதுமா, 30 வயசுக்கு பிறகுதாம்மா எல்லாமே நிறைவா கிடைக்கக்கூடிய ஜாதகம். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, 30 வயசு முடியணும் கிட்டத்தட்ட, இப்போ தான் 30 வயசு முடிஞ்சிருக்கு. சனி திசையில் இப்போ நடக்கின்ற தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லை. அதே மாதிரி கும்பராசிக்கு இப்போ 7.5 ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் ஒரு 4-5 வருடங்களுக்கு சுமாரான வளர்ச்சி தான். எப்போது சுக்கிரன் வந்து ஒரு பாவகிரகங்களோடு சேர்ந்து தொடர்பு கொண்டு, அமாவாசை சந்திரன் புதன் ராகுவோடு சேர்ந்து தொடர்பு கொண்டு இருக்கிறாரோ, அப்போது திருமணங்கள்லாம் தாமதமாகும். இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு திருமணம் தாமதமாகிறது நல்லது. சீக்கிரமாக திருமணமானால் 2 திருமணம் இந்த மாதிரியான அமைப்புகள், கொஞ்சம் வம்பு வழக்கு இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வரும். ஆகவே இந்த ஜாதகமே வந்து ஒரு 33 வயதிற்கு பிறகு தான் நிறைவாக இருக்கக்கூடிய ஜாதகம். 33 வயது வரைக்கும் வேலை, தொழில், வியாபாரம், வாழ்க்கை இது எல்லாமே செட்டில் ஆகாதுமா. ஆகவே கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான். மீன லக்னம் கும்பராசி, கும்பராசி இளைஞர்கள் அவ்வளோ பேருக்குமே வந்து இப்போ 7.5 ஆரம்பிச்சிருக்கனால அந்த ஜென்மச்சனை விலகினதுக்கப்புறம் 2022 பிறகு படிப்படியாக நன்றாக இருக்கும். ஆகவே 33 வயதிற்கு பிறகு நான் உங்கள் தம்பி வந்து ரொம்ப நல்லா இருப்பாருமா, அது வரைக்கும் கொஞ்சம் சுமாரான வளர்ச்சியாகத்தான் இருக்கும். எதையும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செய்யக்கூடிய ஒரு ஜாதகம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு குருஜி. இன்னைக்கு வந்து நம்ம ரிஷப லக்னம் பற்றி வந்து பேசணும். ஸோ அடுத்தடுத்த வாரங்கள் அடுத்தடுத்த லக்னங்கள் பற்றி பேசுவோம். அதே மாதிரி வந்த காலர்களும் வந்து ரொம்ப அருமையாக வந்து நிறைய ரிஷப லக்னம்காரங்க இன்னைக்கு வந்து நம்ம பேசினாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.